Welcome to Padma's video. இன்னைக்கு நான் உங்களுக்கு பன்னீர் கோஃப்தா கிரேவி பண்ண போறேங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். பாக்கும்போதே சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. சூப்பரா இருக்கும். இது எப்படி செய்யறதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி புதுசா பாக்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ வந்து கோஃப்தா செய்யறதுக்கு நம்ம மூணு வெங்காயம் எடுத்துக்கணும். இது வந்து ரெண்டா கட் பண்ணிட்டேன், அதனால இது ஒரு வெங்காயம் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு, ஒரு வெங்காயத்துக்கு ரெண்டு தக்காளி எடுத்துக்கணுங்க. அப்போ மூணு வெங்காயத்துக்கு ஆறு தக்காளி எடுக்கணும். இந்த தக்காளிலாம் ரொம்ப கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதனால நான் அஞ்சு தக்காளி எடுத்திருக்கேன். இப்போது நம்ம வெங்காயம் இஞ்சி பூண்டு அரைக்கணும். இப்போது நம்ம வெங்காயம் இஞ்சி பூண்டு அரைச்சாச்சுங்க. இப்போ அடுத்தது நம்ம தக்காளி அரைச்சிட்டு வரலாம். இப்போ நம்ம தக்காளியும் அரைச்சாச்சு, இனி தாளிக்கலாம் கிரேவியை. பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, ரெண்டு கிராம்பு. அடுத்தது நம்ம வெங்காயம் நல்ல வெங்காய பேஸ்ட் வந்து ஃப்ரை ஆயிடுச்சுங்க. இப்போ மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கொஞ்சமாக சீரகத்தூள், கரம் மசாலா. அடுத்தது நம்ம அரைச்சி வச்ச தக்காளி விழுது. இப்போ தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம இந்த பாத்திரம் கழுகி தண்ணி. இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாங்க. மிதமான தீயில வச்சு இதை நம்ம நல்லா கொதிக்க விடலாம். கோஃப்தா கிரேவி வந்து கொதிச்சிட்டு இருக்குங்க. அடுப்பை சிம் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம வந்து கோஃப்தா ரெடி பண்ணலாம். அதுக்கு வந்து பன்னீர், நம்ம பன்னீர் கோஃப்தா பண்ணுறதுனால பன்னீர், பன்னீரை துருவி வச்சுருக்கேங்க. உருளைக்கிழங்கு மசிச்சது. இதில் மிளகாய்த்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா, அளவு உப்புங்க. அதுக்கப்புறம் மல்லித்தலை, அப்புறம் கொஞ்சம் பைண்டிங் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பூன் கடலை மாவுங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் உருண்டை பிடிக்கணும். நான் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சிட்டு உருண்டை பிடிச்சி காமிக்கிறேங்க. இப்போது நல்லா பிசைஞ்சாச்சுங்க. இனி நம்ம இதை வந்து நமக்கு தேவையான சைஸில் உருண்டை பிடிக்கணும். இப்போ வந்து கோஃப்தா உருண்டைகள்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க. இனி நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணணும். கோஃப்தாக்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போது நம்ம வந்து கஸ்தூரி மேத்தி போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். அவ்வளோதான், இதை மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம கோஃப்தாவை ஃப்ரை பண்ணலாம். இப்போ வந்து நம்ம இந்த கோஃப்தா உருண்டைகளை வந்து இதில் ஐ மீன் இந்த சோள மாவு எடுத்துட்டு அதில் ஒரு கோட் கொடுத்துட்டு அப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணலாம். இப்போது எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. நம்ம கோட் பண்ணி வச்சுருந்த சோள மாவில் கோட் பண்ணி வச்சுருந்த பன்னீர் கோஃப்தாலாம் நம்ம ஃப்ரை பண்ணலாம். நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க, எடுத்துடலாம். இப்போ வந்து எல்லா கோஃப்தாவும் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம என்ன செய்யணும்னா கிரேவியில் வந்து நம்ம இதை போடக்கூடாதுங்க.
இப்போ எப்படி பரிமாறணும்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம இந்த கோஃப்தாலாம் நீங்கள் கிரேவியில் சுடு சுட இருக்கும்போது இதையும் சூடாலாம் போட்டுட்டிங்கன்னா எல்லாம் உடஞ்சி போயிடும். நம்ம அந்த மாதிரி போடக்கூடாது. எப்போ நம்ம சாப்பிட போகிறோமோ பரிமாற போகிறோமோ அப்போ இந்த மாதிரி வந்து கோஃப்தாவை வச்சுட்டு அவங்களுக்கு வந்து இது மேலே வந்து இந்த கிரேவியை இந்த மாதிரி ஊற்றணுங்க. இந்த மாதிரி ஊற்றிட்டு கொடுக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம முன்னாடியே போட்டு வைக்கக்கூடாதுங்க. ஓகே, பன்னீர் கோஃப்தா வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.